சுக்கினி வச்சு கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சுக்கினி கூட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, சுக்கினிக்காய் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க. இதை துருவுனீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வரும். இதோட கால் கப் அளவுக்கு சிறுபருப்பு, சிறுபருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சிங்கன்னா ஓரளவுக்கு மசிற அளவுக்கு இருக்கணும். இந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக காயப்பொடி. அதுக்கப்புறம் இதோட மசாலாவுக்கு அரைக்க தேவையான பொருள் என்னென்னா, பச்சை மிளகாய் வந்து நான் 4 எடுத்திருக்கேன். இது வந்து காரம் அதிகமாக இல்லைங்கிறதா நான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இதோட தேவையான அளவுக்கு உப்பு. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், 2 வத்தல். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சுக்கினி காயை வந்து தோல் சீவிட்டு தண்ணியில் கழுவி இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மசாலாவெல்லாம் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கெட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. காய் வந்து 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த சுக்கினி காய் வந்து ஏற்கனவே நீர் விடுற காய் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நம்ம தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கணும்னு தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அதிலே வந்து இந்த காய் வந்து நல்லா வெந்துடும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நம்ம வெந்துச்சுன்னு பார்த்துடலாம். காயை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மசிற அளவுக்கு இருக்கணும். சீக்கிரமாகவே இது வெந்துடுச்சு. இப்போ இந்த கரண்ட் வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதோட அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காயப்பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த காய் வந்து நேர் வேடுற காய்ங்கிறதுனால தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் இதை நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம கெட்டியாயிடுச்சான்னு பார்த்துடலாம். பாருங்க, ஓரளவுக்கு நல்லாவே கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் வத்தல் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதுக்கப்புறமா இதை வந்து சுக்கினி கூரில் சேர்த்துருங்க. தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க இந்த காயை வந்து அடிக்கடி எடுக்காதீங்க, ஏன்னா இந்த தைராய்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கும். அதனால் 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு வந்து இந்த காயை வந்து நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க சுக்கினி, காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி அந்த காயெல்லாம் அதிகமாக எடுக்கக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம் தைராய்டை வந்து ஜாஸ்தியாகும். அவ்வளோதான், சுக்கினி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சுக்கினி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது வந்து சாதம், அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் கலைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.